தை பிறந்தாச்சு, பொங்கல் பண்டிகை நல்லா சந்தோஷமா கொண்டாடணும், கல்யாணம் ஆகாத பையன் பொண்ணு யாராவது உங்க வீட்டில் இருந்தா இனிமே அந்த கல்யாணத்துக்கான முயற்சிகள் ஜாதகத்தை கொண்டு போய் பதிவு பண்றது, மேட்ரிமோனி திருமண தகவல் மையம் மேட்ரிமோனி சென்டர் அதில் போய் பதிவு பண்றது, ஜாதகத்தை கொடுத்து வாங்கிறது, பொருத்தம் பார்க்கறது, பெண் பார்க்கறது, இதெல்லாம் இனிமே ஆரம்பிச்சு விறுவிறுப்பா நடத்தலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும், கல்யாணத்துக்கு வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற அந்த வாசகத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு தை பிறந்தால் கல்யாணத்துக்கு வழி பிறக்கும். விநாயகர் வழிபாடு இந்த வருஷம் நிறைய பண்ணணும், வழக்கத்தை விட அதிகமா பிள்ளையார கும்பிடணும். நீங்க இருக்கிற பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிள்ளையார் கோவில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த பிள்ளையார போய் தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு அடிக்கடி போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். விநாயகரை தரிசனம் பண்ணி அவருக்கு தோப்புக்கரணம் போட்டு 21 தரம் பிரதட்சணமா சுத்தி வரணும், பலம் வரணும், 21 முறை சுத்தணும். 21 நாள் 21 பிரதட்சணம் பிள்ளையாருக்கு பண்ணணும், தொடர்ந்து 21 டேஸ் பண்ணணும். பண்ணா எப்பேற்பட்ட தடைகளும் விலகிடும். ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணி பண்ணி நடக்காத விஷயம் எல்லாம் இந்த சிம்பிளான பரிகாரம் பண்ணி நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நான் சொல்லி நடந்திருக்கு. வேற ஒண்ணும் வேண்டாம், செலவே கிடையாது. பிள்ளையார் கோயிலுக்கு போங்க, 21 தரம் சுத்திட்டு வாங்க, பிள்ளையார வேண்டிட்டு வாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து 21 நாள் 21 டேஸ் டெய்லி 21 பிரதட்சணம் கண்டினியூஸ்லி பிரதட்சணம் இன் மகாகணபதி சன்னிதி. திஸ் இஸ் எனஃப். எல்லா பிரச்சனைகளும் காணாம போகும், எல்லா தடைகளும் விலகும், எல்லா நல்லதும் நடக்கும். இதை எந்த கோவில்ல வேணாலும் செய்யலாம். திங்கட்கிழமை ஒரு கோயிலில் பிள்ளையார சுற்றிட்டு செவ்வாய்க்கிழமை இன்னொரு கோயிலில் பிள்ளையார சுற்றலாம், அதே கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. எந்த கோயிலில் வேணாலும் பண்ணலாம், காலையில் பண்ணலாம், இல்லைன்னா ஈவினிங் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். 21 டேஸ் பண்ணணும், 21 டைம்ஸ் பிரதட்சணம் பண்ணணும், 21 நாட்கள் 21 முறை பலம் பெற வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை பண்ணினாலே நம்ம என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ, என்னெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ, நம்மளுடைய நியாயமான தார்மீகமான ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி வைப்பார் மகாகணபதி. அதனால இது ஒரு ரொம்ப சுலபமாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இதற்கு ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. டெய்லி குளிச்சுட்டு போய் பிள்ளையார் கோயிலில் 21 தரம் சுத்திட்டு வரணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த 21 நாட்களும் உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் தூய்மையா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். சப்போஸ் நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா 21 டேஸ் சாப்பிடக்கூடாது இந்த பிரதர்சனம் பண்றதா இருந்தா. இல்ல நீங்க வந்து நேச்சுரலி வெஜிடேரியன் தான் அப்படின்னா போடணும், ஆகார விஷயத்துல எந்த ஸ்பெஷல் நியமங்களும் கிடையாது. அதனால இது ஒரு ரொம்ப ஒரு சுலபமான பரிகாரம், ஈஸியான, எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். 21 நாட்கள் 21 முறை தினசரி விநாயகர் சன்னதியிலே பலம் வந்து விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இதை செய்யுங்க, ரொம்ப நல்லது. இது எல்லாரும் செய்யலாம். இது என்ன ராசிக்காரங்க செய்யணும்னா கணக்கு கிடையாது. 12 ராசிக்காரர்களும் 12 லக்னக்காரர்களும் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் யார் பண்ணாலும் ஏதாவது நல்லது நடக்கும். முயற்சி பண்ணி பாருங்களேன். கஜானனம் பூத கணாதி சேவித்தம் கவித்த ஜம்பு பலசார பட்சித்தம் உமாசுத்தம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் மூஷிக வாகன
மோதகஸ்தா சாமரகர்ண விளம்பிர சூத்ரா வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று அந்த விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு 21 நாட்கள் 21 பிரதட்சணம் டெய்லி செய்யலாம்.